ஆ மோகன் சார், வாங்க வாங்க. என்ன வேணும் இன்றைக்கு? நான் காலையிலே போய் நல்ல பழங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். முதலாளி உனக்கு நல்ல அன்னசிக்காயும் புலிவாழை பழம் கிலோன்னு தாங்களே. கொஞ்ச நாளா கடை மூடித்தான் இருந்துச்சு, அதனால சரியாக வியாபாரம் செய்ய முடியலை. நேற்று தான் கடையை திறந்தேன். இந்த தர்பூசணிக்காயும் போடுங்களேன். அதில் முதலாளி, முன்னே இருந்ததை விட கடை ரொம்ப பெருசாக நல்ல இடைவெளி இருக்கிற மாதிரி கட்டியிருக்கிறீங்க. நிறைய பழங்களெல்லாம் கொண்டு வந்துருக்குறீங்க. நிறைய செலவாகியிருக்கும் போலே. எப்படி தானே சார் இந்த நிலைமையில் நம்ம எல்லாருமே நம்ம பாதுகாப்பு சௌகரியத்தை பற்றி நினைக்க வேணுமே. அதனால் பழங்களை வைக்க நிறைய இடமும் வேணுமே. அதனால் கடையை கொஞ்சம் பெருசாக நல்ல இடைவெளி இருக்கிற மாதிரி கட்டுனேன். ஆனால் கொஞ்சம் பெரிய செலவு ஒன்று போச்சு. ஆனாலும் எங்கள்கிட்ட தங்க நகைகள் இருக்கிறனால கொஞ்சம் லேசாக போச்சுடு சார். தங்க நகை மூலமா? அது எப்படி? நான் முந்திருந்தே காசு தேவைன்னா எல்பி ஃபினான்ஸில் தங்க நகைகள் அடை வச்சு தான் காசு எடுக்கிறது. வேலையும் சரி லேசு சார். என்ற தேவைகளுக்கு ஏற்ப காசு உடனே பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுக்கு தெரிஞ்ச இடம் தானே சார்? ஆ, எல்பி ஃபினான்ஸில். சரி சரி, நான் இப்போ நிறைய நேரத்தில் காசு கட்டுறது எல்பி சிம்மப்பில் தான். அது செம ஈஸி. அது வசதியாக போச்சுதோ. இனி அப்படியே உங்கள் பிள்ளையும் சிம்மப்பிலே கட்டிட்டு போங்க சார். இந்த இருக்க கியூஆர் கோடு. அடடா, முதலாளியினால் முன்னேற்றம் அடிச்சிடுங்க போல. அதுவும் நல்லது தான், மாற்றின காசுக்கு அலைய வேண்டியது இல்லை. இதோ நான் கட்டிட்டேன். அப்படின்னா முதலாளி, நான் போயிட்டு வரேன். சரி சார், என் அக்கௌண்ட்டில் காசு வந்துட்டு. அப்படின்னா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்களேன் சார்.